அவங்க கொஞ்சம் பயத்தில் இருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. திடீர்னு இப்போ ஒரு அஞ்சு நாள் சிறப்பு பாராளுமன்ற கூட்டத்தெல்லாம் கூட்டியிருக்காங்க, இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் கூட்டினதே கிடையாது. எனவே அவங்களோட பயத்தோட வெளிப்பாடு தான். இந்த ஒன்றிய பாஜக அரசு வந்து ஆரம்பத்துலேருந்தே இதுதான், ஒரே நாடு, ஒரே ஒரே மதம், ஒரே ஒரே மொழி, ஒரே கல்வி அப்படின்றதான் அவங்க தொடர்ந்து வலியுறுத்திட்டு வராங்க. பாஜக ஒரு விச்சு கட்டணும், ஒன்றிய பாஜக அரசு மீண்டும் ஆட்சிக்கு வந்துடக்கூடாதுங்கிற நோக்கத்தோடு கூட்டியிருக்கிறோம். அது அவங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துது. அது இந்த மணிப்பூருக்கு அப்புறம் கர்நாடகா தேர்தலுக்கு அப்புறம் இந்தியா கூட்டணியோட மூன்றாவது கூட்டணி நேற்று துவங்கியிருக்கு மும்பையில். பாஜக ஒன்றிய பாஜக அரசை ஒழிக்கணுன்ற ஒரே நோக்கத்துக்காக என்ன மன இது வித்தியாசங்கள் இருந்தாலும், கொள்கை வித்தியாசங்கள் இருந்தாலும், ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கை வச்சுருந்தாங்க. அதை வந்து நம்முடைய முதலமைச்சருடைய பார்வைக்கு எடுத்துகிட்டு போய் இந்த வருடம் அந்த அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கு. தேசிய அளவில் இனிமேல் எந்த மாற்றுத்திறனாளி போட்டிகளில் கலந்து பதக்கம் பண்ணாலும் அவங்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குகின்ற அந்த திட்டத்தை இந்த வருஷம் தொடங்கியிருக்கோம், அறிவிச்சிருக்கோம். அதற்காக அந்த மாற்றுத்திறனாளிகள் அனைத்து விளையாட்டுத்துறையை சேர்ந்தவங்க சங்கங்கள் வந்து இந்த அரசுக்கு ஒரு நாங்கள் ஒரு நன்றி சொல்லணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. இந்த நிகழ்ச்சியிலையும் நிறைய கோரிக்கைகள் வச்சுருக்கிறாங்க. இந்த வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 29 பேர் மெடல் வின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் இந்த ஊக்கத்தொகை வழங்கணும்னு கேள்வி கேட்டிருக்காங்க, வேண்டுகோள் வச்சாங்க, மெடலையும் அறிவிச்சிருக்கிறோம். இதுக்காக தான் அந்த தமிழ்நாடு சாம்பியன்ஷிப் ஃபவுண்டேஷன் அப்படின்ற அமைப்பை நாங்கள் தோங்கணும். எனவே அந்த சாம்பியன்ஷிப் ஃபவுண்டேஷன் மூலமாக இந்த வருஷம் பதக்கங்கள் வென்றவங்களுக்கும் அந்த ஊக்கத்தொகை வழங்கப்படும்னு இந்த வாக்குறுதி கொடுத்துருக்குறேன். அடுத்த வருடத்துலேருந்து அரசு விளையாட்டுத் துறையிலேருந்து தேசிய அளவில் ஜெயித்தவங்களுக்கும் ஊக்கத்தொகை வழங்கப்படும். இந்த ஒன்றிய பாஜக அரசு வந்து ஆரம்பத்துலேருந்தே இதுதான், ஒரே நாடு, ஒரே ஒரே மதம், ஒரே ஒரே மொழி, ஒரே கல்வி அப்படின்றதான் அவங்க தொடர்ந்து வலியுறுத்திட்டு வராங்க. அதை தொடர்ந்து திமுக வந்து எதிர்க்கும். நன்றி. அவங்க கொஞ்சம் பயத்தில் இருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. அது இந்த மணிப்பூருக்கு அப்புறம் கர்நாடகா தேர்தலுக்கு அப்புறம் இந்தியா கூட்டணியோட மூன்றாவது கூட்டணி நேற்று துவங்கியிருக்கு மும்பையில். எல்லாருமே ரொம்ப ஒரே நோக்கத்திற்காக இந்த பாஜக ஒன்றிய பாஜக அரசை ஒழிக்கணுன்ற ஒரே நோக்கத்துக்காக என்ன மன இது வித்தியாசங்கள் இருந்தாலும், கொள்கை வித்தியாசங்கள் இருந்தாலும், ஒரே கொள்கை பாஜக ஒழிச்சு கட்டணும், ஒன்றிய பாஜக அரசு மீண்டும் ஆட்சிக்கு வந்துடக்கூடாதுங்கிற நோக்கத்தோடு கூட்டியிருக்கிறோம். அது அவங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துது. அதுதான் அவங்க திடீர்னு இப்போ ஒரு அஞ்சு நாள் சிறப்பு பாராளுமன்ற கூட்டத்தெல்லாம் கூட்டியிருக்காங்க, இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் கூட்டினதே கிடையாது. எனவே அவங்களோட பயத்தோட வெளிப்பாடு தான். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.